ஸ்ரீசைலம் நிசதநிருசிம்மதூரே பாதாம்புஜ பிரணயினம் ததவாப்தமந்திரம் ஸ்ரீமண்டசிம்மகுருவர்யகிருபார்த்தபோதம் ஸ்ரீதேவநாதகுருமாத்மகுணாட்யமீடே வேதாந்தலக்ஷ்மணமுனே ப்ராப்தவேதாந்தசம்பதே ஸ்ரீமதே சதுராம்நாய நிருசிம்மகுரவே நமஃ. ஸ்ரீசங்கபரவம்சீஜராமானுஜகுரோத்ஸுதம் ஸ்ரீவாசயோகிசச்சிஷ்யம் ரங்கராமானுஜம் பஜே. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாகதி உபவீதினமுர்த்வபுண்டவந்தம் ஜகத்புண்ணியபலம் த்ருதண்டஹஸ்தம் சரணாகதசாத்தபாகமீடே சிகயாசேகரிணம் பதிம் யதீநாம் சகதர்மச்சரீம் சௌரே சம்மந்திரிதஜகத்திதாம் அனுக்கிரகமயீம் வந்தே நித்யமஜாதநிக்ரஹாம் கமப்யாத்யம் குரும் வந்தே கமலாகிரகமீதினம் பிரபக்தாச்சந்தசாம் வக்தா பஞ்சரஹஸ்ரத்ரயஸ்வயம் அஸ்மத் குருபரம்பராயை நமஃ. சுவாமியேசிகன் அனுகிரகித்த ஸ்ரீ தத்துவமுக்தா கலாபம், இந்த கிரந்தத்துக்கு நிறைய ஏற்றங்கள். எந்த விதமான ஏற்றம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சித்தாந்தத்தினுடைய தத்துவங்களை அனைத்தையுமே தொகுத்து விசாரிச்சு என்ன என்ன ஆக்ஷேபங்கள் வருகின்றனவோ அதை அனைத்தையும் நிரசிச்சு சுவாமி தேசிகன் ஸ்தாபனம் பண்ற. அதனால அவர் சமகாலத்துல இருந்தவா கூட வித்யாரண்யர் அல்லது சாயன மாதவாச்சாரியர் சொல்ற இவர் சர்வதரிசன சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அந்த சர்வதரிசன சங்கிரகத்துல ராமானுஜ தரிசனம் அப்படின்னு எழுதும் பொழுது அதுல ராமானுஜ தரிசனத்தினுடைய தத்துவங்களை சொல்லணும். சொல்லச்ச பிரமாணம் எதை எடுக்கிறது அப்படின்னா, சத்தமுக்தா கலாப ஸ்லோகங்கள் எல்லாம் உதாகரிக்கிறார் அவர். இத மேல்பாக்கம் சுவாமி உபன்யாசம் பண்ணச்ச சாதிச்ச மதுராந்தகத்துல மகனியரா எழுந்தருளிருந்த அகோபர் படத்து ஆஸ்தான வித்வான், அவர்தான் வில்லுவன விஷயங்களுக்கு தனியன் அனுகிரகித்தவர், தனியன் எழுதி சமர்ப்பித்தவர் அந்த சுவாமி. அந்த சுவாமி உபன்யாசம் பண்ணும்பொழுது இதை சாதித்தார். ஒரு பண்டிதரை எப்படிலாம் அவரை கௌரவிக்கலாம்னாக்க, தன் சமகாலத்தவாலே கொண்டாடணும். வித்யாரண்யர் சமகாலத்தவர், அவர் கொண்டாடினார். அவர் உதாகரிக்கிறார், தேவியினுடைய பதிவையை பார்த்து ஆச்சரியப்படுறார். அதே மாதிரி பிற்காலத்துல வந்த மாற்று மதத்தவர், அவர் வந்து அப்பே தீட்சிதர், அவர் கொண்டாடுறார். இத மாதிரி ஏகதேசிகளும் கொண்டாடும்படியாக எழுந்தொழுகிறார் சுவாமி தேசிகன். அதுல இந்த தத்துவம்சா கலாபத்தை அவர் உதாகரிக்கிறார்னாக்கா அதனுடைய ஏற்றம் எவ்வளவுன்னு புரியும். நம்ம தத்துவத்தை சொல்றதுக்கு தேசிகனுடைய சீர்தொகுத்தியை உதாகரிக்கிறார். அதுவும் சமகாலத்துல இருந்தவர் அவர். அப்படிப்பட்ட கிரந்தம் இது. பிரதிவாத பயங்கரம் அண்ணா சுவாமியை பற்றி சொல்லும் பொழுது சர்வஜத்துவம் தத்துவமுக்தா கலாபே அப்படின்னு சாதிக்கிறார். தேசிகன் சர்வஜர் அப்படிங்கிறது சப்தமுக்தா கலாபத்திலாக அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த கிரந்தத்துல சர்வஜத்துவம் வழிபடுகிறது. சுவாமிக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம், ஆத்மவிஸ்வாசம். கடைசியில சாதிக்கும் பொழுது சுவாமிய சாதிக்கிறார் இந்த கிரந்தத்தை பத்தி. நான் இந்த கிரந்தத்துல எழுதியிருக்கேன், இந்த எழுதின விஷயங்கள்ல சிலதெல்லாம் ஸ்பஷ்டமா சொல்லியிருப்பேன், சிலத சொல்றக்கவே மாட்டேன். நான் எதை எப்படி சொல்றக்கணும் அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல நீங்க விசாரணை பண்ணல சந்திக்க வேண்டாம், இதுவே போறோம் உங்களுக்கு. அதாவது சததூஷணின சுகவத் படந்தான்னு சாச்ச, எதிரிகள் முன்னாடி ஒரு கிளி படிக்கிற மாதிரி கிளி படிச்சா கூட அவளால பதில் சொல்ல முடியாது அந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்படின்னு சுவாமி தன்னை பத்தி சாதிச்சுக்கிறார். எழுதின ஸ்ரீசூக்தியம் அந்த மாதிரி இங்க தத்துவம்சா கலாபத்துல இதுவே போறும். இத மாதிரி எதிரிகளை பத்தி பார்த்து இத தத்துவம்சா கலாபத்துல இருக்கிற யுக்திகளை சொன்னாக்கா போறோம், அவள் எழுந்து ஓடி போயிடுவா.
அந்த மாதிரி இந்த கிரந்தம் அவ்வளவு வசந்தது. ஆத்ம விஸ்வாசம் அதிகம். பிரதிபுண்ணம் வரதாச்சாரிய சுவாமி இந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்றாரு. ஒரு இடத்துல ஒரு தர்க்கம் பண்றார் சுவாமி தேசிகன். அந்த தர்க்கம் பண்ணும் பொழுது பிரதிபுண்ணம் சுவாமி சாதிக்கிறார், மகாதார்க்கிகர் பிரதிபுண்ணம் சுவாமி. அந்த சுவாமி அனுகிரகிக்கிற ஆச்சாரியருடைய தர்க்க ஞானத்தை பாருங்கோ, ஐக்கிரீவனாவே மாறிடுவேன், ஐக்கிரீவனாவே மாறிடுவேன், சர்வ வித்யா தேவதையாவே மாறிடுவேன். அப்படி ஒரு ஞானம், அந்த ஞானத்தை அத்தனையும் இந்த தத்துவமுத்தா கலாபத்துல கொட்டிட்டாரு. வசுதா அடியேன் தத்துவமுத்தா கலாபம் தான் முதல்ல விஜயாபிச்சிருக்கணும், அதிகாரசாராவளியும் முதல்ல சொல்லிவிட்டோம் அவடைய. ஆனால் தத்துவமுத்தா கலாபம் தான் முதல்ல வந்தது, அதிகாரசாராவளி அதன் பிறகுதான் வர்றது. ஆவிர்வவிக்கிறது சொத்தம் தாக்கலாகும் தான் முதல்ல. ஏன் அப்படின்னாக்க, தேசிகனே அதிகரண சாராவளியில ரெண்டு இடத்துல சத்தம் தாக்கலாபத்தை குறிப்பிட்டு சாதிக்கிறார். சத்தம் தாக்கலாபத்துல சொல்லிட்டேன் அங்க பாருங்கோ. அது மாதிரி கடைசியிலேயே முடிக்கச்சு விஸ்வம் திரவியாதி பேதா விஷதம் அபீதம் சத்தம் உத்தாகலாபே அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதனால சத்தம் தாக்கலாபம்ன்றது முதல்ல வந்த கிரந்தம். இந்த கிரந்தத்துல பட்ட அதிகரணங்கள் அவைகள்ல என்னென்ன மேல் விசாரங்களோ அதெல்லாம் சாதிச்சுட்டு போற. அதனால சத்தம் தாக்கலாபம்ன்றது அவ்வளவு உகந்த கிரந்தம். இது அஞ்சு சரங்களை உடையது. அஞ்சு சரம், அதாவது நம்ம சொல்றோம் இல்லையோ கெட்டவட மாலை அப்படி எல்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி முத்துக்களினுடைய சரங்கள், அஞ்சு சரங்களை உடைய முக்தா மாலை, மாலையது. அதுவும் நம்மாங்கெல்லாம் ஒரு முத்து மாலைன்னா அது ரெட்டை விடமோ மூணு விடமோ நாலு விடமோ சரியான அளவுல இருக்கும். பெருமாளை சேவிக்கும் பொழுது பெருமாளுக்கு திருவாபரணங்கள், திருவாபரணங்கள் எப்படி எல்லாம் இருக்கும்னாக்க, மேல ஒரு ஆபரணம், அது கீழே ஒண்ணு, அது கீழே ஒண்ணு, அப்படி அழகா வரிசையா இருக்கும். அதை சேவிச்சா பெருமானுடைய சோபை, ஏற்கனவே அவனுடைய சௌந்தர்யம் அற்புதம், அந்த சௌந்தர்யம் இன்னும் அற்புதமா இருக்குமா. ஸ்ரீ ரங்கநாதனுக்கு ஒரு முக்தா மாலை தொலைஞ்சு போயிடுத்தான். அதனால சுவாமி தேசிகன் தத்த முக்தா மாலையாக இதன் சமர்ப்பிச்ச. அதுவும் ஒரு வடமோ ரெண்டு வடமோ தான் அங்க தொலைஞ்சது, இங்க அஞ்சு வடத்தோட கூடின அற்புதமான தத்த முக்தா மாலைக்கு சமர்ப்பிக்கிற இந்த தத்த முக்தா கலாபம் ஞான ரூபமானதோன்றியோ, அதனால இந்த மாலையை யாராலையும் திருட முடியாது. ந சோரஹாரியம், ந பிராத்ரு பாத்தியம், ந ராஜஹாரியம். திருடனால திருட முடியாது, ராஜாவனால எடுத்து போக முடியாது. இத அத மாதிரி அண்ணா தம்பிகள்லாம் பிரிச்சு எடுத்துக்கிறாளே பங்கு போட்டுக்கிறாளே, அந்த மாதிரியும் பங்கு போட்டுக்க முடியாது. அந்த மாதிரி புகுந்த ஞான ரூபமான மாலை இது. இந்த மாலைய சுவாமி வந்து ரங்கநாதனுக்கு சமர்ப்பிச்ச. இது அடியேன் வந்து என்ன சார் சுவாமி எழுதினது, அவர் சாதித்தது, அதன் சித்தாடியை வைக்க அமைக்கிறேன். அதனால இந்த மாதிரியான தொத்தமுத்தா கலாபம், அற்புதமான ஸ்லோகங்கள் எல்லாம் சரகராவர்த்தத்திலேயே இருக்கும். மொத்தம் 500 ஸ்லோகங்கள் இருக்கு. இது முழுக்க முழுக்க கரடு முரடான விசாரங்கள் கூடினதுதான். அடியேன் சக்திக்கு அடியேன் ஞானத்துக்கு எவ்வளவு முடியுமோ இறங்கி வந்து விஜாபிக்கிறேன் அடியேன். அதுல தோஷங்கள்லாம் இருந்தா க்ஷமித்தரணும். இப்போ முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம், இந்த மங்கள ஸ்லோகத்தை சேவிக்கலாம் இன்னைக்கு. லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ சதத பரிதயாத்யேஷ சம்வர்த்தமானஹ நாபீநாளைகரிங்கன் மதுகர பட்டரி தத்த ஹஸ்த வலம்பஹ அஸ்மாக்கம் சம்பதோகான் அவிரத துளசீதாம சஞ்சாத பூமா காளிந்தி காந்திஹாரி கலயதோ புஷஹ காளிமா கைடபாரே. இந்த ஸ்லோகத்தை திருமஞ்சன கட்டியத்துல சேவிப்பார். அவள மாதிரிலாம் சொல்றதுக்கு அது எனக்கு தெரியல, அந்த ராகமும் வரல, அவளுடைய காம்பீரியமும் வரல, ஏன்னா நமக்கு அதுல பழக்கம் இல்லை. ஆனால் தேசிகனுடைய ஸ்லோகங்கள் எந்த ஸ்லோகமா இருந்தாலும் ரொம்ப கம்பீரமா தான் இருக்கும். அது
அது அனுஷ்ட ஸ்லோகமோ வேற ஏதாவது சந்தஸ்தல இருந்தாலும் சரி, இதுவோ சிரக்ஷராவர்த்தத்துல அமைஞ்ச ஸ்லோகம். அதுலயும் நம்ம சம்பிரதாயத்துல பிராட்டிக்கு தான் மேன்மை அதிகம், அதனால பிராட்டிய கொண்டு ஆரம்பிச்சுடுறார் மங்கள ஸ்லோகத்தை. பிராட்டிய கொண்டு ஆரம்பிக்கிறதுன்றது தனி சோபை, அதுவே ஐஸ்வர்யம், பிராட்டிய ஐஸ்வர்யம், சர்வேஸ்வரிய சாலினி, அதுவும் அவிகலமான ஐஸ்வர்யம், அது குறைவற்ற ஐஸ்வர்யம். என்னைக்கும் அவருடைய ஐஸ்வர்யமானது என்னைக்குமே குறவே படாது, என்னைக்கும் ஒரே மாதிரி நிர்விகாரமான ஐஸ்வர்யத்தை உடையவள் அவள். அதனால அவளை கொண்டு ஆரம்பிக்கிறது திருவுக்கும் திரு அப்படின்னுட்டு ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார். ஆனா அவனுடைய அபிப்பிராயம் என்னன்னாக்க, திருமகளார் தனிக்கேழ்வனாகவே இருப்பான் அவன், திருமகளார் தனிக்கேழ்வனாகவே இருப்பான். ஏன்னா அவன் என்ன சொல்றாளோ அதைதான் அவன் நடத்துவான். அவருடைய இங்கித அவன் இங்கிதைக்குன்னு பேரான் பெருமாளுக்கு. அவருடைய கண்ணசைவை பார்த்து பார்த்துதான் லோகத்தை அவன் வந்து எல்லாத்தையும் சாசனம் பண்றான். அதனால காரணம் என்னன்னா, அவளுக்கு அவன் பேர்ல ஆசை, அவனுக்கு அவ பேர்ல அப்படி ஒரு அனுராகம், இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து விடுத்து. ஏன்னாக்க துல்லியசீல வயோவிருத்தாள், துல்லியசீல வயோவிருத்தால் விருத்தால் ஆயிடவே அவளுக்கு ஒரே மாதிரி இருக்கா எல்லா விஷயத்திலையும், அடங்கி போற ஆசை ஆசையா தன்னுடைய பர்த்தாவுக்கு. அப்படிப்பட்ட பிராட்டி நித்திய யோகம், நித்திய வேஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினின்றது விஷ்ணு புராணம். அதனால அந்த அவருடைய சேர்க்கை தான் அவனுக்கு இன்பத்தை கொடுக்கிறது, நமக்கு நல்லதை கொடுக்கிறதும் அவளுடைய சேர்க்கை தான். அதனால லக்ஷ்மி பரிச்சயம், என்ன பரிச்சயம், லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயம், அவருடைய கடாட்சமே ஐஸ்வர்யத்தை வளர்க்கிறது தான். பெருமாளுக்கு ஐஸ்வர்யம் அதிகமா போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, பிராட்டியினுடைய திருக்கண்கள் இருக்கே அது உத்பல புஷ்பங்கள், அற்புதமான புஷ்பம் அல்லிமலர் கண்ணு, அந்த திருக்கண்களை உடையவளவள், அதுவும் கருகருகருகரு இருக்கு அந்த அழகான திருக்கண்கள். அந்த கண்கள் சதத பரிச்சயம், எப்பொழுதும் அவனா பருகிற அவனுடைய அழகாவோ, அவனுடைய சேர்ந்து இருக்கிறதுனால அவனுடைய அழக பருகின்றே இருக்காவோ, அதனால அவ கண்ணில் இருக்கக்கூடிய கரு விழிகள் இருக்கே அது சேர்றது, சேர சேர ஏற்கனவே கறி கட்ட பெருமாள். கார்மேக வண்ணனும் இல்லையோ, நீளமேக வண்ண வர்ணன், நீலஷியாமணன், மேகஷியாமணன், அவனுடைய கருப்பு இன்னும் அதிகமா போறது. லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயா, ஸ்ரீ அதுதான் ஐஸ்வர்யமா, அவளுடைய சேர்க்கையே ஐஸ்வர்யமா போயிடுத்து. அவருடைய திருக்கண்களுடைய சேர்க்கை இன்னும் அந்த கடாட்சம் தான் வேணும், ஆண்டவன் சாதிப்பார் அவனுக்கு உதாரன் அப்படின்னு பேரு, மகோதாரன். உதாரண ஊன்ன பிராட்டி, பிராட்டியான அவளை உடையவனும் அவன் தாரமா உடையவன், அதனால ஊஷப்த வாச்சினால் வாச்சியான பிராட்டியை தாரமாக உடையவன் அவன், அதனால அவனுக்கு உதாரன்னு பேர் வந்துருச்சு. அதனாலதான் உதாரணம் அவதாரியம் அவனுக்கு வந்தது, காரணம் அவனுடைய சேர்க்கை தான். குசேல மகரிஷி எழுந்துருள்றார், எழுந்துருளிச்சு அவர் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல ருக்மணி பிராட்டி திருவாரோட்ட கைக்கு நின்றுட்டு இருக்கா பெருமாளுக்கு கலம்பர. அவோ அவ ரெண்டு பேரும் அந்யோன்யமா பேசிப்பா, பால்ய சிநேகிதால், நமக்கு என்ன காரியம்னுட்டு. அப்ப பெருமாள் சொல்றார், போகாதே, அவன் என்ன பார்க்க வரல, உன்னதான் பார்க்க வந்திருக்கான், உன்னுடைய கடாட்சம் அவனுக்கு வேணும், ஐஸ்வர்யம் வேணும், அதுக்குதான் வந்திருக்கான், நீ போகாத விசிறு விசிறுன்னு. அவ எவ்வளவு கூட விசிறானோ அவ்வளவு கூட ஐஸ்வர்யம் சேர்ந்துட்டே போறதான் அது. எல்லாருக்கும் அப்படிதான், எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவ திருஷ்டிஸ்பதியா தொஸ்யாம் தொஸ்யாம் தன்னதே சம்பதோகா, எந்தெந்த பக்கம்னா அவருடைய திருஷ்டி பிராட்டியினுடைய திருஷ்டி சஞ்சரிக்கிறதோ அங்கங்கெல்லாம் போட்டி போட்டு ஐஸ்வர்யம் அதிகமாயிட்டே இருக்கான். அந்த மாதிரி இவளுடைய
சதத பரிச்சயத்தினால அவனுடைய கருமை இருக்கே கருப்பா இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் அது இன்னும் அதிகமா போயிடுச்சு. ஏஷ சம்வர்தமான வர்த்தமானா சம்வர்தமானா ரொம்ப பிராட்டியினுடைய கண்ணழுகினால அவனுடைய கருவிழியினால அந்த கருப்பு கதிர்கள் அது போய் சேர்றதாம். அதுவே ஐஸ்வர்யமா இருக்கான். அவனுக்கு அழக நல்லா சேர்த்து விட்டுறதாம். ஏன்னா புருஷேஷு விஷ்ணு, எத்தனையோ புருஷாளா இருந்தா கூட புருஷால ரொம்ப வசந்தவன் விஷ்ணு தானே. அந்த விஷ்ணு வசந்தவனா இருக்கிறதுக்கு காரணம் இவருடைய திருக்கண்களுடைய பரிச்சயம் தான். ஏக சம்பர்தமான அது மட்டுமா நாபி நாளிகரிங்கன் நாபி பத்மம், அற்புதமான அழகான பத்ம புஷ்பம். அந்த தாமரையானது ரொம்ப மலர்ந்து இருக்குது. அதை சுத்தி வண்டுகள் கருவண்டுகள் அது ரீங்கரிக்கிறது. அதனுடைய ரீங்காரம் இருக்கு, அதனுடைய சப்தங்களும் அற்புதமா இருக்கு. ஆனா ஏற்கனவே இவன் கருப்பா இருக்கான். பிராட்டியினுடைய கடாட்சத்தினால இன்னும் கருப்பா போயிடுத்தோ அதுல இந்த கரு வண்டுகள் சுத்தி வர்றதுனால கருமை இன்னும் அதிகமா போறது. நாபி நாளிகரிங்கன் நாளிகம் ஆனா தாமர புஷ்பம், நாபி கமலம். அதனால நாபி நாளிகரிங்கன் மதுகர, மதுகரனாக்க வண்டுகள் படலி, அதனுடைய படலம் அதாவது நவீய அது எப்பேற்பட்ட புஷ்பம், அது அப்ராகிருதமான தாமர புஷ்பம். அந்த தாமர புஷ்பத்துக்கு வாசம் அதிகம், அதுக்கு சுவை அதிகம், அதுல இருக்கக்கூடிய மாதுரியம் அதிகம். அது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து நாபி நாளிகரிங்கன் மதுகர படலி எல்லாம் அப்படியே படையெடுத்துன்னு வருது. படலி அப்படியே படலம் படலம் சமூகமா அவ்வளவு இருக்குது. அந்த கருப்பு வேற அற்புதமா அமைஞ்சு கொடுத்த அந்த கரு பெருமாளுடைய கருப்போட சேர்ந்து. அதனால மது தத்த ஹஸ்த வளம்ப அது கை கொடுக்கறதும் பிராட்டியினுடைய திருக்கண்கள்னால கருமை ஏறித்து அந்த கருமைக்கு இன்னும் கொஞ்சம் இது கை கொடுக்கறதும் நான் கொஞ்சம் உனக்கு கருப்பு கொடுக்கறனே அப்படின்னு சொல்றது. அது அந்த மாதிரி கை கொடுத்த தத்த ஹஸ்த வளம்ப அஸ்மாகம் சம்பதோகான் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தினுடைய சமூகம். போகம் போகம்னாக்க சமுதாயம் சொல்லலாம், சமுத்திரம் மாதிரி அவ்வளவு சேர்க்கட்டும். அது அப்புறம் பாத்துக்கலாம். அவிரண துளசி தாம செஞ்சாத பூமா, துளசி இந்த துளசி மாலையினால துளசி இதனால அர்ச்சனை பண்றதுன்றது அவ்வளவு விசேஷம். பத்திரம் புஷ்பம் பழம் துவயம் பத்திரம் ஒன்றியோ இந்த துளசி பத்திரம் தான் ரொம்ப விசேஷமானது. பெருமாளுக்கு ரொம்ப வசந்தது. தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல ஒரு உதாரணம், ஒரு கேள்வி கேட்டு பதில் சாதிக்கிறார். இப்ப நாம எல்லாம் முஸ்திதை செய்து எல்லாரும் ஒன்னா போய் சேர்றோம், இங்க எல்லாம் சமமாதான் இருப்போம். எல்லாம் சமமா இருக்கும் பொழுது பெருமாளோட சமமா நம்ம அனுபவிக்க போறோம். ஆனா இப்ப எங்க சுவாமி ஐயா ஒருத்தர் சுவாமி அங்க எழுந்தொழிக்க போறார், அவருக்கு அவருடைய சுவாமி எழுந்தொழி இருக்க போறார். இந்த மாதிரி எத்தனை ஆச்சாரியங்கள் இருப்பா? அத மாதிரி சிவன் நாதமணிகள் ஜாமன முனிகள் எம்பெருமானார் சுவாமி தேசிகன் இவள் எல்லாரும் எழுந்தொழி இருப்பாளோ. அப்ப இருக்கிற எல்லாரும் சமந்தான், முக்தாள்ல எல்லாரும் சமந்தான். எல்லாரும் சமமா இருந்தாலும் அதுல கூட தாரதமியம் உண்டு இல்லையோ. நாதமணிகள் இங்க நான் இங்கன்னு தான் நமக்கு தோணும். அங்க போனாலும் நாதமணிகளை பார்த்தா நமக்கு சேர்க்கைதான் தோணும் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம சேவிப்போம். அதே மாதிரிதான் இங்கேயும் எத்தனையோ பெருமாளுக்கு அது அதை உதாரிக்கணும். இந்த நாதமணிகளும் நமக்கு எப்படி வாசி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு உதாரணம் சுவாமி சாதிக்கிறார். பெருமாளுக்கு எத்தனையோ பிடிச்ச வஸ்துக்கள் இருக்கலாம், ஆனால் துளசி சம்பக மாலை எல்லாம் இருக்கு அதுக்கு சமமா வருமா? அதனால எம்பெருமான அர்ச்சிக்கிறதுல அர்ச்சனை பண்றதுல பெருமாளை ஆராதிக்கிறதுல புஷ்பங்கள் எல்லாம் காட்டணும். எத்தனையோ வசந்த புஷ்பங்கள் இருந்தாலும் திருத்துழாய்க்கு தனி ஏற்றம், அதுக்கு உகந்த ஒரு ஸ்தானம் இருக்கு. அதனால அதுவும் அவிரண துளசி. விரளம்னாக்கா என்ன அர்த்தம்? இடைவெளி வர்றது. அவிரளம்னாக்கா இடைவெளி வராம அப்படியே அடர்த்தியான திருத்துழாய் மாலை அவன் சாத்தின் இருக்கான். அதுவா கரும் துளசி. கரும் துளசியா போயிடவே இன்னும் கருப்பு ஏறி போயிடுச்சு. அவிரள துளசி தாம
சஞ்சாத பூமா, பூமான பௌத்தம் அதிகம்னு அர்த்தம், இன்னும் அதிகமா போயிடுச்சு. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அந்த மாலையை சாத்தின் இருக்கிறதுனால இன்னும் கருப்பு அதிகமா போயிடுச்சு. ஆனால் அந்த கருமை எப்படி இருக்கு தெரியுமா? கருந்தி காந்திஹாரி, காருந்தி காந்திஹாரி. காருந்தினாக்க யமுனா நதி பேரு. யமுனை வந்து கருப்பா இருக்கும், தீர்த்தம் கருப்பா இருக்கும் யமுனை தீர்த்தம்ன்றது. மூணு நதிகள், மூணு நதிகள் சேர்றதுதான் திரிவேணி சங்கம்ன்றோம். நீங்க எல்லாம் மகானுபாவாட் அதெல்லாம் அங்க போய் தீர்த்தா மாட்டே வந்திருக்கீங்க நிறைய பேர். அது எனக்கு பாக்கியம் கிடைச்சது, ஆனா அவ்வளவு தூரம் போக முடியல அதனால, அதனால போய் அப்ப தீர்த்தா மாடல. ஆனா அந்த திரிவேணி சங்கமத்துல போறதுன்றது விசேஷம். அங்க போனா அவ சொல்ற பார்க்க வரலாம் சொல்றிருக்க அப்படின்னு தெரியாது. அங்க மூணு சேர்ற இடம் ரொம்ப அழகா இருக்கும். அதுல யமுனை சேர்றது, யமுனை யமுனையினுடைய தனித்தனம் தனித்துவம் தெரியுமா? யமுனை கருப்பா இருக்கு ஜலம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குமா? அதை பார்த்தாலே அந்த ஜலம் யமுனை நதி இது, அது கங்கா நதி, இது சரஸ்வதி நதி தெரியும் அப்படின்னு சொன்னா என்கிட்ட. அதனால அந்த கருமை இருக்கே காருந்தி கடங்கரைகள் இருக்கும், அந்த காருந்தி யமுனா யமுனை கரையில விளையாடினவன் பகவான் ஆனந்தமா லீலைகளை பண்ணினவன். அப்படிப்பட்டவனுடைய கருப்பு இருக்கே அந்த காருந்தியினுடைய காந்தியை கூட அபகரிச்சிடும். அற்புதமான அழகு அந்த கருமையே, அவ்வளவு அழகா இருக்கு. அதனால காருந்தி காந்திஹாரி யாருது அப்படின்னாக்க, கைடபாரேகே வபுஷா காளிமா, காளிமான கருமை அப்படின்னு அர்த்தம். வை கைடபாரி, கைடவன் அவன் மதுரை இடபாடுனா வேதத்தையே அபகரிச்சுட்டா. அவ வேதத்தையே அபகரிச்சவால பெருமாள் சம்ஹாரம் பண்ண, சம்ஹாரம் பண்ணிச்சு என்னாச்சு? அயக்ரீவ அவதாரம் எடுத்த, மத்ய அவதாரம் எடுத்த, அதான் ரட்சிச்சார் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. அதனால அந்த கைடபாரியான வேதத்தை ரட்சிச்சு கொடுத்த எம்பெருமான், அவன் நமக்கெல்லாம் அவனுடைய கருமையானது, அவனுடைய காளிமா இருக்குதே. வபுஷா காளிமா, உடம்பு திருமேனியினுடைய காளிமா, திருமேனியினுடைய கருமையானது. அஸ்மாகம் சம்பதோகான் களையது, அஸ்மாகம் நமக்கெல்லாம் சம்பதோகான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும். எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம்? வேதரட்சணம் பண்ணவன், வேதரட்சணம் பண்ணினதுனால வேத பிரக்கிரியில சொல்லப்பட்ட ஞானமாகிற ஐஸ்வர் ஐக்கிரியவன், அதுதான் நமக்கு அனுகிரகிப்பான். அவன் தானே கொடுக்கணும். அவனுடைய ஞானம் அப்படிப்பட்டது. அந்த ஞானத்துல ஏகதேசம், அபிக்ஷணார்த்தம் கலையந்தியேத்வாம் ஆப்ளாவயத்தம் அப்படின்னு சொல்றோம். மந்தாகினியும் மந்தையும் க்ஷமந்தே அபிக்ஷணார்த்தம், க்ஷணார்த்தம் ஒரு க்ஷணம்ன்றது என்னது? இப்படி ஒரு சிதிக்கு போறது அல்லது கண் இமைக்கிற க்ஷணம், அதுல பாதி நேரம் கலைந்து ஏற்பான். யாரு உன்ன வந்து ஸ்தோத்திரம் பண்றாளோ அவளுடைய வாசாம் பிரவாகி அனிவாரியத்தை, வாசாம் பிரவாகத்தினால அதை தடுக்கவே முடியாதான். அவனுடைய அனுகிரகம் பண்ண நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டா போறோம் ஒரு க்ஷணத்துல பாதி, அதுல நான் உன்ன ஸ்தோத்திரம் பண்ணிட்டாக்கா நீ வந்து என்ன அனுகிரகிச்சுடுவே. நீ என்ன அனுகிரகிச்ச அப்ப என்ன ஆகும் தெரியுமோ? எனக்கு வாக்கு பிரவாகம் வர ஆரம்பிக்கும். வந்ததுன்னாக்க அதை தடுக்கவே முடியாது, அனிவாரியத்து. மந்தாகினியும் மந்த இதும் க்ஷமம், மந்தாகினி கங்கையினுடைய வேகம் ரொம்ப வேகமா இருக்கும். கங்கா ஸ்நானம் துங்கா பானம் அப்படின்னுவார். கங்கா ஸ்நானம் அத ஓடுற ஜலத்துல நதி பிரவாகத்துல தீர்த்தாமன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது அவ்வளவு வேகமா இருக்கும். அது அந்த வேகத்தை கூட இந்த பிரவாகம் இருக்க வாக் பிரவாகத்தினுடைய வேகம் ஜெயிச்சிடும், அத மந்தையிடும், அதை குறைவாக்கிடும். மந்தாகினியினுடைய வேகம் கூட சாதாரணமா ஆயிடும். அந்த மாதிரி பகவானுடைய அனுகிரகம். அதனால சம்பதவுகான் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி அள்ளி கொடுக்கணும். நீ எது கொடுக்கும்? உன்னுடைய கருமை கொடுக்கும். உன்னுடைய கருமை கொடுக்கட்டும் அப்படிங்கிற பிரவானுடைய கருமையானது கொடுக்கட்டும். இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய சுவாவம் தான், அவனுடைய திருக்கல்யாண குணம் இருக்கே அதுதான் கொடுக்கணும். திவ்யமங்கல விக்கிரகம் தான் நமக்கு அனுகிரகிக்கணும். அவன் திவ்யாத்ம சுரூபத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது, பார்க்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது.
ஆனால் திவ்யமங்கள விக்கிரகத்தை நம்மளால சேவிக்க முடியும். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய சுபாவம் எதுன்னா இந்த கருமை. இந்த கருமையானது நமக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கட்டும். எப்பேற்பட்ட ஆனந்தம், ஞான ரூபமான ஆனந்தம். இந்த ஐஸ்வர்யத்தை அது கொடுக்கணும். ஐஸ்வர்யம் முக்தைஸ்வர்யம் பரியந்தம் மோட்சத்துல அனுபவிக்க வேண்டிய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுக்கணும். அது அத்தனையும் ஞான ரூபமா தான் இருக்கும். அதனால இது அத்தனையும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த மங்கள ஸ்லோகத்தினால பிரார்த்திக்கிற. இதுல சர்வார்த்த சித்தி சுவாமி தேசிகனே வியாக்கியானம் பண்றாரு. இது ரொம்ப கடினமானது, ரொம்ப கடினமானமா போயிடவே இதனுடைய அர்த்தத்தை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாதே. அதனால நானே நம்மளாலேயே எழுதப்படுறது, நம்மளாலேயே எழுதப்படுறது அப்படிங்கிறாரு சுவாமி. வியாக்கியானம் வந்து நானே பண்றேன் இதுக்கு, ஏன்னா எல்லாராலையும் இதை புரிஞ்சிக்க முடியாது, நானே அதுக்கு உரை எழுதுனேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுல சொல்லும் பொழுது இந்த பிரதிசந்திர சித்தாந்தங்கள்லாம் இருக்கு பாருங்க. நம்ம சித்தாந்தத்துக்கே உரித்ததான பிரதிசந்திர சித்தாந்தம், அதாவது நம்ம சித்தாந்தம் மட்டும்தான் இதெல்லாம் இருக்கும், வேற எல்லாத்துலயுமே இருக்காது இது. அதனால மீதி பேரெல்லாம் தேவையில்லை, நாம மட்டும் ஒத்துண்டது அதெல்லாம் இருக்கும். ஆகையினால அந்த விஷயத்தெல்லாம் இந்த ஸ்லோகத்துல சங்கரித்து சுவாமி சாதிக்கிறார் அப்படின்னு தானே சொல்றாரு. அது விசத ருச்சிரா கத்தியதே சுவாமி தேவே அப்படின்னாரு. அதுல என்ன சொல்றாருனாக்க, இங்க வந்து பாருங்க, காளிமா அப்படின்னு சொன்னார், கருமை அப்படின்னு அர்த்தம். கருமை அப்படின்னாக்க அது திரவியம் இல்லை, குணம்தான். ஒரு உடம்பு, ஒரு உடம்புல இவன் கருப்பா இருக்கான், இவன் சோப்பா இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அந்த கருப்பு சோப்பு அப்படின்றதெல்லாம் திரவியம் இல்லை, அது ஒரு குணம்தான், அது பிரிக்க முடியாது, திரவியத்தை ஆசிரியத்தே நிற்கும். அதனால காளிமா அப்படின்றதுனால அத்ரவியம். எதோட காளிமா, வபுஷகா காளிமா, திவ்ய திருமேனி திவ்ய மங்கள விக்கிரகம் அதனுடைய கருமை அப்படின்றதுனால அது திரவியம், திருமேனியாகிற திரவியம். அந்த திரவியம் என்ன, இந்த திரவியத்தினுடைய குணம் அத்ரவியம். அது இந்த ரெண்டத்தை பத்தி தான் இங்க சொல்ல போற. ஆரம்பிக்கத்திலேயே ஆறாவது ஸ்லோகத்துல சாதிக்கும் பொழுது திரவிய திரவிய பிரபேதா அப்படின்னு ஆரம்பிக்க போறேன். இந்த பிரபஞ்சத்துல ரெண்டுதான் இருக்கு, ஒண்ணு திரவியம் இன்னொன்னு அத்ரவியம். அந்த திரவியத்துலதான் பெருமாள் ஜீவன், அதுக்கப்புறம் மீதி வஸ்துக்கள் அச்சேதனங்கள் அப்படின்லாம் பிரிக்க போற. அத்ரவியம் அப்படின்னு பத்து சொல்ல போற. இந்த மாதிரியாக பிரிச்சு பிரிச்சு அற்புதமா சாதிக்க போற சுவாமி தேசிகன். அதனால இதுதான் நமக்கு பிரதி தந்திரமே, திரவியம் என்ன அத்ரவியம் என்ன. அந்த திரவியம் அத்ரவியம் அப்படின்றது காளிமான்றதுனால அத்ரவியத்தையும் வபுஷா கைடபாரேகே வபுஷா அப்படின்னு சொன்னதுனால இந்த பெருமாளுடைய திருமேனியினுடைய அத்ரவியம் குணம் சுபாவம் அப்படின்னு அர்த்தம். அதுலயும் ஒரு சொல்லப்படுகிறது, ஏற்றம் சொல்லப்படுறதுனால இது நமக்கு பரம உபாதேயமா இருக்கு, பரம உபாதேயமா இருக்குது. ஏன்னா அது ரொம்ப வசந்தது, வசந்தது தானே நமக்கு முக்கியம். யாராவது தாழ்ந்தது அடைய விரும்புவாளோ, வசந்தது தான் நமக்கு முக்கியமா இருக்கு. அதை அடையிறது தான் எல்லாருக்குமே உற்சாகம், அதுதான் நமக்கு உத்தேசமே. ஆகையினால எது பிராப்தியம் அப்படின்னு பெருமாளுடைய திவ்யமங்கல திவ்யாத்மஸ்வரூபம், திவ்யமங்கல விக்கிரகம், திவ்ய திருக்கல்யாண குணங்கள், திவ்ய சுபாவங்கள், அது அத்தனையுமே நமக்கு பரம உபாதேயமா இருந்தது. ஆதரனால அதையும் இங்க சாதிச்சுட்டு. சரி, அந்த பெருமாள் எப்படிப்பட்ட பெருமாள், எப்பொழுதும் நித்திய யோகத்தோட இருக்கிறவன் பிராட்டியோட. பிராட்டிய பிரிஞ்சு அவன் இருக்க மாட்டான். பிராட்டிய பிரிஞ்ச சமயம் ஒரே ஒரு சமயம்தான், அது எப்போ, கஜேந்திர மோட்சத்தப்போ. கஜேந்திர மோட்சத்தப்ப மாத்திரம்தான் பெருமாள்கிட்ட இருந்து பிராட்டி வரல. ஆனால் அப்ப கூட பிராட்டி சேர்ந்து வந்தாலும் எப்படி வந்தா தெரியுமா, பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வரா அப்படின்னு இருக்கு பாருங்க,
துவரா அப்படின்னாக்க வேகம். அந்த துவரான்றது ஸ்ரீலிங்க சப்தம். அது ஸ்ரீலிங்க சப்தம் அப்படவே எது எது பெண்பால் சப்தங்கள் உள்ளனவோ அவைகள் அனைத்துக்கும் அர்த்தம் பிராட்டி தான். விஷ்ணுபுராணத்துல இருக்கு, தேவதத்திய மனுஷேஷு புண்ணாமா பகவான் அறிவி ஸ்ரீ நாம்னியன் லக்ஷ்மியன் மைத்ரேய. பெண்பாலான சப்தங்கள் அனைத்துமே பிராட்டிய சொல்றது அப்படின்னு மைத்ரேயன்னு சொல்லி நாணையோர் வித்யதேயபரம், நாணையோர் வித்யதேயபரம் ரெண்டு அர்த்தம் சொல்ற. அவனை காட்டிலும் வசந்தாவே யாரும் கிடையாது. அவனுக்குள்ளேயே இவா வசந்த பத்திரம், அவன் வசந்த வேற பிராட்டி வசந்தம் சொல்ல முடியாதான். ரெண்டு பேரும் ஒரே சமமா இருக்கா? அப்படிப்பட்டவாவா ரெண்டு பேரும். அதனாலதான் சொல்லி செய்யல வைப்பவர் சொல்லியாசனாள் அந்த மாதிரி எல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லிட்டு போறது. அதனால நித்திய யோகம் சொல்லப்படுகிறது. பெருமாளும் பிராட்டியும் எப்பொழுதும் சேர்ந்திருக்கா. அதனால ஒரு மிதுனமே நமக்கு ஒரு உத்தேசியம், ஒரு மிதுனம் தான் நமக்கு உத்தேசியம். இந்த பிரமாணம் தாயாரும் சேர்ந்து இருக்காளே அதுதான் நமக்கு உத்தேசியம். அது உபாய தசையோ அல்லது உபேய தசையோ எல்லா சமயத்திலேயும் இவா ரெண்டு பேரும் தான். வேறி மாறாத பூமியா இருப்பால் மணி தீர்க்குமே அப்படிங்கிற நம்மாழ்வார். அதனால இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற ஒரு மிதுனம் இருக்கே அதுதான் நமக்கு பரம உத்தேசியமா இருக்கு. அதனால லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத சததன்னு சொல்றாங்க. எப்பொழுதும் எப்பொழுதும் பிராட்டி பார்த்துட்டே இருக்கா, அவருடைய கடாட்சம் பட்டுட்டே இருக்கு. அதனால இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப உத்தேசம் உத்தேசியமா இருக்கிறது. அதுதான் உபாயம், அதுதான் உபேயம். ஆகையினால இன்னொன்னு அங்க வந்து சொல்லச்சே பிராட்டியை பத்தி ரொம்ப வசதியாலாம் சொல்லிருக்கிறது. அதுல சொல்லும் பொழுது இவோ அனைத்து வித்யைக்கு இதுவா இருக்கா, எல்லா வித்தியைகளுக்கும் அவதான் இதுவா இருக்கா, ஆசிரியமா இருக்கா அப்படின்லாம் சொல்றதுனால அவ ரொம்ப வசந்தவோ, வசந்தவோ வசந்தவனோட சேர்ந்து இருக்காவோ. அப்படி சேர்ந்து இருக்கிறதுனால அது இன்னும் ஏற்றத்தை நமக்கு கொடுக்கும். அது ஏற்றத்தை கொடுக்கறது. அதனால இது ஒரு விசேஷம். அதனால யஜ்ய வித்யா பிரம்ம வித்யா எல்லா வித்தியகளுக்கும் அவதான், முக்தி வித்யா பிரதாயினி அப்படின்லாம் சாதிச்சிருக்கார். அது மாதிரி முக்தி பல முக்தி பலத்தை கொடுக்கக்கூடியவோ அவோ அப்படின்னா சுவாமி தேசிகன் உதாகரிச்சிருக்கார். அதனால அவோதான் நமக்கு பரம உத்தேசியம்ன்றதுனால பிராட்டிய சரணாகதி பண்ணிட்டு தான் பெருமாளோட சரணாகதி பண்ணணும். ஏன்னா அவளே புருஷகார பூதை, அவளே உபாய பூதை, அவளே உபேய பூதை. உபயமா இருக்கிறவளும் உபாயமா இருக்கிறவளும் புருஷகாரமா இருக்கிறவளும் அவளே. அதனால அந்த பிராட்டி கிட்ட ஆசிரியக்கணும். அது காந்திவரத்துல பிரமாண சேர்ச்சிவாளுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெட்ட பொறுப்பாடாகும். ரெட்ட பொறுப்பாடாகச்சே பெருமாள் வந்து முதல்ல எழுந்துருவார். திருவடி கோவில் பண்ணி நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கோபுரவாசல்ல வந்து நின்றுருவார். கோபுரவாசல்ல வந்து நின்றுட்டேன்னா பெருமாள் அவர் பாட்டு காத்துட்டு இருக்கணும். பாராயணக்காராக சேவிச்சுட்டு இருப்ப, இன்னண்ட பிரபந்தக்காரா கோஷ்டி பிரபந்த கோஷ்டி இருக்கும். அந்த பிராட்டி வந்து இத பெருமாள் எழுந்துள்ளோம்னா அங்க மெதுவா கிளம்புவா தன்னுடைய தாயார் சன்னதியிலிருந்து, பெருந்தேவி தாயார். அதுக்கப்புறம் எழுந்தருளி ரெண்டு பேரும் ஒன்னா சேருவார். ஒன்னா சேர்ந்து நின்ற உடனே அந்த பிரபந்த கோஷ்டிக்கார அத்தனை பேரும் சேவிப்பார், அத்தனை பேரும் சேவிப்பார். ஏன்னா அது வரையும் முதல்ல சேவிச்சு தான் ஆரம்பிச்சா, இப்ப பிராட்டியோட சேர்ந்து நிக்கிறான் இல்லையா, அதனால சேர்ந்து உடனே சேவிப்பா எல்லாம். காரணம் வந்து பரம உபயம், பரம உபயம் ஆனந்தொழில் இருக்கா, பரம உபாயம் ஆனந்தொழில் இருக்கா, அவ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்துட்டாலே இந்த சேர்த்து சேவைக்கு தானே அது இது பண்றது. அத மாதிரி பங்குனி உத்தரத்து அன்னைக்கு ராத்திரி பெருமாள் பங்குனி உத்தரம் மலையாள நாச்சியாரோட கல்யாணம் எடுத்து, உபய நாச்சிமாரோட பெருமாள் மலையாள நாச்சியாரோட கல்யாணம் எடுத்து ஆன உடனே என்ன காரியம், மலையாள நாச்சியோட தனியா இருக்க வேண்டியதுதானே? அப்படி கிடையாது. முதல்ல ஆண்டாள் உபய நாச்சிமார் மலையாள நாச்சியார் எல்லாரும் எழுந்துள்ள விடுவா தாயார் சந்தரிக்கு. அதுக்கப்புறம் பெருமாள் எழுந்துள்ளார். எழுந்துட்டு உள்ள போய் கடைசியில எழுந்துள்ள பெருமாள் நஜமா ராஜாதிராஜ சர்வேஷாம்,
மாப்பிள்ளன்னா மாப்பிள்ள அழகிய மணவாளன் சொல்றாரு. அவ்வளவு அற்புதமான திருவிழு பெருமாள், அற்புதமான வாத்திய கோஷ்டம், அற்புதமான திருவாபரணங்கள் எல்லாம் சாத்தி என்று அழகாக எழுந்துள்ளவர். உள்ள எழுந்துள்ள பொதுவா பொன்னாடி பக்கத்துல பொன்னாடி பக்கத்துல நிக்கிறவங்கலாம் கம்பீரமா நிக்க தெரியாதுல, அசர ஒழியும் நம்ம இதெல்லாம். ஆனா அந்த தேரப்பெருமானுடைய காம்பீரியத்தை சேவிக்கிற வாழ்க்கை தெரியும். அத்தனை பொம்னாட்டிகள், பெருந்தேசாயார், மூலவர், உத்தவர், ஆண்டார், மலையாள நாச்சியார், உபய நாச்சியார், ஆறு பொம்னாட்டிகள், அவ மத்தியில பெருமாள் எழுந்துள்ள இருக்கார் கம்பீரமா. என்ன அழகா, என்ன கம்பீரமா எழுந்துள்ள இருப்பது தெரியுமா? அந்த சேத்து சேவை ராத்திரி 12 ஒரு மணி தான் சேவிச்சுட்டு வந்திருக்கோம், அந்த மாதிரி நடக்கும். அவ்வளவு கும்பல் சேவிக்கிறது நிப்பா, அப்படி பேர் சேவிச்சுட்டு வந்திருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும் அது. ஏன்னா அந்த சேர்த்து இருக்கே அதுதானே தேவை நமக்கு. ஆகையினாலும் லட்சுமி நேத்ரோத்பல ஸ்ரீ சந்த பரிசையாதுன்னு சொல்லி நம்மளுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா, லட்சுமி சம்பிரதாயம், பிராட்டி சம்பிரதாயம் தான் இருக்கு. அவளோடு சேர்ந்து இருக்கிற இதுதான் நமக்கு உத்தேசியம். வெறும் நாராயணன் தேவையில்லை, பிராட்டியோட சேர்ந்த நாராயணன் தான் தேவை. அவனே என்றும் நமக்கு உபாதைமா, அப்படிப்பட்டவளோடு சேர்ந்தவனவன். அதனால அதை சொல்றதுக்கோசரம் இது வருது சுவாமி. நித்தியத்து இது வந்து நித்திய உத்தத்துவம் அப்படிங்கிறார் சுவாமி. எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிறது, பிராட்டியோட சேர்றதுன்றது அவனுக்கு நித்திய யோகம் அது. அதை சொல்றதுதான் சதத பரிசையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. இன்னொன்னு நாபீநாளிகரிங்கன் அப்படின்னு சொன்னதுனால அந்த தாமர நாபி பத்மத்துல தானே சதுர்முக பிரம்மா வந்து ஆவிர்வவிக்கிறார், அதுலதான் சிருஷ்டிக்கப்படுகிறார் அவர். தஸ்மின் நண்டே பவத் பிரம்மா சர்வலோகமாகட்டு. அதனால அங்க என்ன அர்த்தம் ஆகுறது அப்படின்னாக்க, நாபி கவனத்துல இருக்கக்கூடிய பிரம்மா இருக்கானே சதுர்முக பிரம்மா, அவனே எம்பெருமானுக்கு நியாமியனா இருக்கான். சிவ பிரம்மாணம் விசதாதி போடுற முதல் ஜீவன் அவன் தான் சிருஷ்டிக்கப்படுகிறவன். அவனே பகவானுக்கு நியாமியனா இருக்கான்னாக்க நாமெல்லாம் எம்மாத்திரம்? இது கைமுதிகின் நியாயம், இது கைமுதிகின் நியாயம். இது அதனால எல்லாருமே பகவானுக்கு நியாமியால் தான் நியமிக்கப்படுபவர்கள். அவன் கீழதான் இருக்கும் நாம எல்லாம், அவனுக்கு சேஷமாவே நாம இருப்போம். எல்லாம் பெருமாளுக்கு சேஷமா இருக்கிறது தான் நமக்கு ரூபம் அப்படின்னு சொல்றது அது. அதே மாதிரி அஸ்மாகம் சம்பதோகான் அவரிட துளசி அப்படின்னு இருக்கு. அஸ்மாகம் சம்பதோகான்னு சொன்னதுனால நமக்கு கொடுக்கணும், நமக்கு அப்படின்னு சொன்னதுனால நாம வேற பகவான் வேற, நாம வேற பகவான் வேற, அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனி இருக்கு அது வேற, அந்த திருமேனியினுடைய சுபாவம் அது வேற, காளிமா கருமை அது வேற. இதனால பின்னத்தம் வேறுபாடு சொல்லப்படுறது, வைலட்சண்யம் சொல்லப்படுறது. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் அவெல்லாம் சொல்றாள் இல்லையோ, அதெல்லாம் தவறு. ஜீவன் வேறதான், பரமாத்மா வேறதான், அத மாதிரி சேட செய்தி பாவம் இருக்கு, அது அத்தனையும் சொல்லிட்டே இருக்கு. இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய பிரதி தந்திரம், அதை சொல்லிட்டே இருக்கு. அதனால இந்த பேதம் சொல்றது அது மாத்திரம் இல்ல. அஸ்மாகம் அப்படிங்கிறது அஸ்மத் சப்தம், அகம் அப்படின்னு சொல்றது. அகம் அப்படின்னாக்க பிரத்யக்தம் அப்படின்னு அர்த்தம், நமக்கு அது பிரத்யக்தம்னு என்ன அர்த்தம், சொஸ்மை பாசமான அர்த்தம். இப்ப அகம் 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 வர்றதே அது நமக்கு ஒண்டிதான் பிரகாசிக்கும். நான் அப்படின்னு சொன்னா என்னுடைய சுகம் எனக்கு ஒண்டிதான் பிரகாசிக்கிறது, என்னுடைய ஆத்மஸ்வரூபம் எனக்கு ஒண்டிதான் பிரகாசிக்கும், உங்களுடைய ஆத்மஸ்வரூபம் உங்களுக்கு ஒண்டிதான் பிரகாசிக்கும், எல்லாருக்கும் அது பிரகாசிக்காது, சொஸ்மை பாசமான அர்த்தம். அதனால அகன்ற சப்தத்தினால சொல்லப்படுபவனே ஜீவாத்மா. ஆத்மா யாருன்னா அகம் சப்த வாத்தியர், இத அத்வைதிகள் ஒத்துக்கல. அகம்ன்றது அச்சேதனம் அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஞானம் தான் ஆத்மாவை தவிர்த்து லோகத்துல அகம் சொல்றது பிராந்தி சித்தம், ஞாத்ருத்வம் கிடையாதுன்னு சொல்றார். இங்க அஸ்மாகம்னு தேசியம் சாதிச்சதுனால அகன்றதுனால பிரத்யக்தம் நம்ம சித்தாந்தத்துக்கு அனுகுணமாக அகன்றதுதான் ஆத்மசப்தம், ஆத்மான்றது அர்த்தம். அவனுக்கு சம்பதோகான்னு சொன்னதுனால என்னென்ன நமக்கு சித்திகள் தேவையோ, எது எதெல்லாம் நமக்கு தேவையோ அது அத்தனையும் அர்த்தம். அதுல ஞாத்துவம் தர்மபுத ஞான விகாசம் முக்கியம், அதுதான் முக்தி தசை. உபாயமாவது
ஒரு ஞான விகாச விசேஷம், உபயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படிங்கிறார் உபாய விபாக அதிகாரத்துல சுவாமி தேசிகன். அதனால உபாயத்தினுடைய விகாசம், உபயத்தினுடைய விகாசம் தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம் அர்த்தம். அந்த தர்மபூத ஞான விகாசம்னா என்ன அர்த்தம், நான் ஜ்ஞாதாவா, இப்ப கூட நான் ஜ்ஞாதா தான், ஆனா நான் சிந்திச்சேன் கொஞ்சம் தான் தெரியுது எனக்கு, அதே நான் முக்கிய திசையில சர்வஜ்ஞனா மாறிடுவேன், சத்தியசங்கல்பனா மாறிடுவேன், எல்லாம் ஞானத்தினுடைய சுரூபம் தானே, அது சொல்றது நீங்க. அதனால தத்துவஞானம் என்ன, சம்பதோகான்றதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், தத்துவஞானம் என்ன, தன்னை அடையிறது என்ன, அவனை அடையிறது என்ன, எல்லா சித்திகளும் இங்க சேர்ந்துடுறது. அதனால ஞாத்திருத்வாதிகள்னா நமக்கு இருக்கு ஞான சுரூபம் வேற, ஞாத்திருத்தம் வேற, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது, இதுதான் ஆத்மாவனுடைய விசேஷம், அது நம்ம சித்தாந்தத்துக்கே உரித்தானது, அதையும் இங்க சாதிக்கிறது. அதே மாதிரி இந்த அவிரல துளசி அப்படின்னு சொன்னதுனால இது சத்துவம் தான் அதிகம், நமக்கு சத்துவ குணம் தான் முக்கியம், ஸ்ரீ வைஷ்ணவர் சத்துவ குணத்தோட சேர்ந்தவா, விஷ்ணு தேவதையே சத்துவ குணம் சத்துவமூர்த்தி, ருத்ரனோ தமோமூர்த்தி, சதுர்முகனோ ரஜோமூர்த்தி, நம்ம விஷ்ணு பெருமாளோ சத்துவமூர்த்தி. அதனாலதான் விஷ்ணு சம்பந்தமான கிரந்தங்கள் எல்லாமே சத்துவத்தோட கூடினது, சத்துவ குணத்தோட பரிபூர்ணமா இருக்கிறது. அதுல இந்த திருத்துழா இன்னும் சத்துவ குணத்தோட அதிகமாக சேர்ந்தது, அதனால சத்துவாதிகம் அது, அந்தமும் சத்துவத்தை அதிகமாக உடைய ரொம்ப புகழப்பட்ட பிரசந்திக்கப்பட்ட அற்புதமான திரவியம் அது திருத்துழாய், அதனால அர்ச்சனை பண்றது அப்படின்னு சொன்னதுனால உபாயங்கள்லாம் சொல்லப்படுறது, உபாயங்கள்ல இது சொல்லப்படுறதுன்னு அர்த்தம், உபாயங்கள் சொல்லப்படுறதுனால அது முக்கியம் இந்த இடத்துல. அதனால இது வந்து ஒரு விஷயம். அதே மாதிரி காளிந்தி காந்திஹாரி அப்படின்னு சொல்றதுனால பொத்தியாருடைய குணங்கள் பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள், நம்முடைய குணங்கள் எப்படிப்பட்டது, பெருமானுடைய திருக்குணங்கள் திருக்கல்யாண குணங்கள் எப்படிப்பட்டது, அதுவும் இங்க சொல்லப்படுறது. அதனால இந்த மாதிரி குணங்களை ஹரணம் பண்றதுன்னு அர்த்தம், ஹரணம் பண்றதுன்னா என்ன அர்த்தம், அபகரிக்கிறது ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். சாதாரண நம்ம மனுஷருடைய குணங்கள் எல்லாம் பார்க்கச்ச பெருமானாருடைய திருக்கல்யாண குணங்களுக்கு நம்மளுக்கு தான் போட்டி போட முடியுமா, யமுனையினுடைய காந்திய ஹரணம் பண்றது ஜெயிச்சு விடுறது அப்படின்னாக்க இதனுடைய உபலட்சணம் என்ன, அதனால குறிப்பிட சூச்சிக்கப்படுகிறது அப்படின்னாக்க எல்லாருடைய குணங்களையும் பெருமாள் குணம் ஜெயிச்சிடும், பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் தான் ரொம்ப வசந்தவைகள், அவைகள் அனைத்து பேருடைய குணங்களையும் ஜெயிச்சுடும். அதனால இது ஒரு விசேஷமானது அர்த்தம், அது அநசமஸ்தாவே அதிகஸ்து திருஷ்யதே, அதனால அது விசேஷம், அது சொல்லப்படுறது. அத மாதிரி கைடபாரேகே வபுஷா காளிமா அப்படின்னு பிரிச்சுட்டு இருக்கு, இந்த மாதிரி வெதிரேக விபக்தி இருக்கு, அதாவது வேறுபாடு, அவனுடைய காளிமா அவனுடைய திருமேனி, அவன் வேற அவன் திருமேனி வேற, அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் வேற, ஆனா இது மூணும் ஒன்னா சேர்ந்தே இருக்கு, மூணு நமக்கு பரம உபாதேயமா இருக்கு, மூணு நமக்கு நல்லதை படுறதுக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்றது. அதனால சுத்த சத்தத்தோட கூடின, அதாவது நித்திய விபூதி அப்ராகிருதமான திருமேனி, அப்ராகிருதமான திருக்கல்யாண குணங்கள், அப்ராகிருதமான சக்திகள் அவனுக்கு, திவ்யாத்ம சுரூபம் அப்படி அவ்வளவு வசதியா இருக்குது, அது அத்தனை இங்க சொல்றது. அது அது மாத்திரம் இல்லாம முன்னாடி சொன்ன மாதிரி வபுஷகா காளிமா அப்படின்னா ஒரு திரவியம் ஒரு அத்ரவியம், இதுதான் இந்த சாஸ்திரத்துல சொல்லப்படுறோம், ஜடம் என்ன அஜடம் என்ன இதெல்லாம் சொல்றது. அப்படி சொல்றதுனால இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து நமக்கு அனுகிரகிக்கட்டும், நமக்கு அனைத்து சித்திகளையும் அனுகிரகிக்கட்டும், இதுதான் நமக்கு பரம உபாதேயமா இருக்கு, அதை அனுகிரகிக்கட்டும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால மங்கள ஸ்லோகத்தினால சாதித்த பெரியவாள்னா இந்த ஒரு ஸ்லோகத்துக்கே பத்து நாள்லாம் உபன்யாசம் பண்ணுவா, லக்ஷ்மி அப்படின்னு நேத்திரம் அப்படின்னு ஸ்ரீ அப்படின்னு சதத பரிதயம்
ஒவ்வொரு பதத்துக்கும் சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள். அடியனுக்கு அவ்வளவு ஞானம் இல்லாததுனால இந்த இதோட இவ்வளவுதான் அடியனால முடியறது. லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ சதத பரிசய கேட்ட சம்பத்தமான நாபீனாலி கரிங்கன் மதுகர படலி தத்தஹஸ்தமலம்ப அஸ்மாகம் சம்பதோகான் அவிரல துளசி தாம சஞ்சாத பூமா காளிந்தி காந்திகாரி கலையது புழகா காளிமா கைதபாரே கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.